சொன்னா கவனிங்க, நாங்க ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கலாத்தியரே கொரிந்தியரே, நாங்க ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். வரவ இந்த உபதேசத்திலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுகிறவனா இருக்கிறான். ஆனா வழிவிலக பண்ணுகிறவன் அதிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டா பாவத்துக்கு கூட்டிட்டு போல, அதிலிருந்து லைட்டா, அதான் எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்றேன், பிசாசு நமக்கு ஆப்போசிட்டா செயல்பட மாட்டான், ஆனா தேவ திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டா செயல்பட வைப்பான். ஆண்டவருக்கு ஒரு கதவு தான், அந்த அதான் நானே வாசல், வாசல்கள் இல்லை, நானே வாசல், ஒரு வாசல் தான் தேவன் நமக்கு திறக்கிறார். ஆனா பிசாசு அதுக்கு நேரா இருக்கிற இன்னொரு வாசலுக்கு போன்னு சொல்ல மாட்டான், பக்கத்துல இருக்கிற வாசலுக்கு போக சொல்லிடுவான். சாராளுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ஆகர், லேயாளுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ராகேல், அப்படியே பக்கத்தில் சொல்லிடுவான். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வஞ்சகம் இப்போ பாருங்க, ஏவாள்கிட்ட வந்து பேசுகிறான். ஏவாள்கிட்ட பேசும்போது அவன் அப்படியே எல்லாத்தையும் மறுத்து அடித்து உடச்சில்ல, அப்படியே அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொன்னார் ஆண்டவர், புசிக்கும் நாளிலே சாகவன், அப்படிலாம் நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க. ஆசை காட்டுறான் பாருங்க, தேவர்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா, ஆதாம் தேவர்களை போல இல்லை, அவன் தேவனை போல இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான், தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கான், அவன் தேவனை போல இருக்கிறான். இவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா, தேவர்களை போல இருப்பீர்கள். இதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு நாம இதை ஜெயிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியம், முதலாவதாக நீங்கள் வசனத்திலே தேறினவர்களா இருக்க வேண்டும். வசனத்தை படிக்கணும், வசனத்தை நல்லா வாசிக்க 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 வாசிக்க. இந்த வசனம் இருக்கு பாருங்க, இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இது வெறும் வசனம் அல்ல, இது ஜீவ வசனம். இந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம், உம்மிடத்துல நித்திய ஜீவ வசனம் உண்டு. இந்த